வெல்கம் டு அவர் சேனல் டிஹெச் ஃபார்மிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும், நம்ம வீட்டில் எப்படி சுலபமான முறையில் சீத்தாப்பழம் செடி வளர்க்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே இல்லை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து வேறு ஏதோ வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணணும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம சீதாப்பழம் செடி வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கோகோ பீட் தான் தேவை. நீங்கள் மண் கூட யூஸ் பண்ணலாம். மண்ணோட கோகோ பீட் தான் நல்லாயிருக்கும். சின்ன விதைக்கெலாம் கோகோ பீட் தான் நல்லாயிருக்கும். அதனால் தான் நம்ம கோகோ பீட் யூஸ் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீத்தாப்பழம் விதை தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் கூட கிடையாது, இல்லை கடையில் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பழங்கி இருந்ததுன்னா அதை சாப்பிட்டுருந்து அதில் இருக்கிற கொட்டையை கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா அதில் இருக்கிற கொட்டையை தான் எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எதுனா கோகோ பீட்டு, இது பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக் டம்ளர் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது டம்ளர் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கோகோ பீட் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆயிடணும் செஞ்சு. அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணி ஈரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு பிளாக் கலரில் வரும். அப்படின்னா தான் இதெல்லாம் மக்கினா தான் நம்மளுக்கு செடி நல்லா வளரும். இப்போ என்னோடய முக்காசு மக்கிச்சின்னு கொஞ்சம் தான் மக்காமல் இருக்குது. இதுவே போதும், இதே யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ரெண்டு இதில் பண்ண போகிறேன். அதனால் இது பார்த்திங்கன்னா கோகோ பீட் பார்த்திங்கன்னா நாமளே செஞ்சது தான். இந்த வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு வேலையாக பிரித்து பிரித்து போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கோகோ பீட் நல்லா ஒரு ஈரமாக இருக்கணும். நீங்கள் தண்ணி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் மாறும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணியே போடணும். கொஞ்சம் கோகோ பீட் எடுத்து வேறு டப்பாவில் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த மட்டத்துக்கு போட்டால் தான் நம்மளுக்கு செடி வளரும். ஏன்னா இது கோகோ பீட் பார்த்திங்கன்னா ஈரத்தை தக்க வைக்கிறதுக்கு தான். இப்போ மூணு இதையும் ஒட்டுக்காக கூட போடலாம், இல்லை பரவலாக கூட போட்டுடலாம். அது நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதுனா இதில் கோகோ பீட் போட்டுடலாம் மேலே. கோகோ பீட் எது யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பார்த்திங்கன்னா செடி வாடாமல் இருக்கும். அதுக்காக தான் ஈரம் கோகோ பீட்டில் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம கோகோ பீட் யூஸ் பண்ணுறோம். இதுனா அடுத்த பேக்கெட் ஒன்று எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், இதுலேயும் கொஞ்சம் அள்ளி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அள்ளினா போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிச்ச சீட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். நீங்கள் ஒரு சீட்ஸ் கூட போடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கோகோ பீட் பிளான்ட் பார்த்திங்கன்னா வேதம் ஏதோ ஒன்று முளைக்காமல் கூட போயிடும். அதனால தான் நம்ம ரெண்டு மூணு யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இது பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குதுன்னு நீங்கள் கோகோ பீட் போடக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் நினைக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றலாம் கூடாது. இதுனா ஸ்ப்ரே கன் அந்த மாதிரி எதுலேயோ தான் அடிக்க முடியும். நீங்கள் தண்ணியில் வந்துன்னா கோகோ இதெல்லாம் அழுவி போயிடும், உள்ளார இருக்கிற விதெல்லாம் அழுவிடும். அதனால் நீங்கள் கோகோ பீட்டுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ப்ரே லைட்டாக தெளிச்சு விட்டால் போதும். நீங்கள் கையில் தெளிச்சு விட்டால் கூட போதும், இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரே அந்த மாதிரி யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயில் தான் அடிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக அடிச்சு விட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா நான் ஈரமாக தான் இருக்குது கோகோ பீட்டு, அதனால் நான் தண்ணி ஊற்ற தேவையில்லை நீங்கள் நினைக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோகோ பீட்டு வந்து ஈரமாக இருந்தால் அது கோகோ பீட்டு தான் இதாகும், மக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம விதை போட்டு தண்ணி விட்டால் தான் பிளான்ட் முளைக்கும். இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழ விதையை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள் நைட்டு இன்றைக்கி சாயந்தரம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காலையில் ஊற போட்டிருங்க தண்ணியில். அது பார்த்திங்கன்னா மே ஓடு ஊறுனா நல்ல சீக்கிரமாக செடி வளரும். அதனால தான் இது பார்த்திங்கன்னா இது வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடி முளைச்சி வரதுக்கு ஒரு 20 days ஆயிடும். ஏன்னா அதனுடைய ஓடெலாம் ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால தான் இது பார்த்திங்கன்னா நம்ம இது இந்த கோகோ பீட் வச்சுட்டு வேறு பிளான்ட்டு அதே சீத்தா செடி வேறு பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 1.5 months செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குது. இப்போ இந்த இடத்துல விதை போட்டோம், அது நல்லா முளைச்சிருந்தது. ஒரு பழமே போட்டோம், இதுனா நிறைய செடி எல்லாம் பிடுங்கிட்டோம். சின்ன சின்னதாக அதனால் பிடுங்கிவிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய செடி அது ஒன்றுனால் அதை விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய கிளையெல்லாம் கிடச்சிருச்சு. இதெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது, நல்லா கருகருன்னு வளர்ந்துருக்குது. இந்த 1.5 months இது அதிகம்தான் இவ்வளோ வளர்ந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 6 months ஆயிரும் இதனுடைய காய் பிடிக்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டு செடி மூலயமா வளர்ந்தோம்னா நிறைய காய் பிடிக்கும்.
இந்த செடி நிறைய யூஸ்க்கெலாம் ஆகுது. அதை பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இதை பற்றி என்னென்னலாம் யூஸ் ஆகுன்னு அதையும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இது போல் வீடியோக்கள் வேணால் டிஹெச் ஃபார்மிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. பாய் பாய்.